ஓம் சாந்தி. இன்று யான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். நான் லேசான தன்மையை கடைபிடிக்கின்ற போது நேரத்தை வீணாக்குவது தவிர்க்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த லேசான தன்மை என்பது நான் எவ்வளவுக்கு வீணான எதிர்மறையான ஆதிக்கத்தினுள் செல்லாமல் என்னை பாதுகாக்கின்றேனோ அதுதான் என்னுடைய இலகுவான தன்மை. மற்றவர்களின் மத்தியில் நான் என்னுடைய கடமைகளை புரிகின்ற போது மற்றவர்களெல்லாம் பார்த்திருக்க நான் மட்டும்தானா செய்வது, அவர்களும் செய்யலாம் தானே என்கின்ற போது என்னுடைய எண்ணங்கள் அதிகரிக்கிறது. அதனால் நான் பாரமாகிறேன், என்னுடைய நேரம் வீணாகிறது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும், கடவுள் எனக்கு உதவி செய்வார், இந்த வீணான எதிர்மறையான எண்ணத்தினுள் போகாமல் இவ்வாறு யோசித்து நான் அந்த கடமையை செய்தேனாக இருந்தால் நேரம் வீணாகாது. அவ்வாறே தடைகளும் சவால்களும் வருகின்ற போது ஒரு ஆள் திரும்ப திரும்ப என்னை அவதூறு செய்கின்ற போது, இவரேன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று இந்த ஏன் எதற்கென்ற கேள்வியினுள் சென்று நான் அதிகமாக யோசித்தேனாக இருந்தால் நான் பாரமாகுவேன், பாரமாகினால் நேரம் வீணாக்கப்படும். அந்த இடத்தில் நான் சகிப்புத்தன்மையை பயன்படுத்துகின்ற போது எனக்கு அவதூறு செய்பவரை நான் மன்னிக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடை, கொள்கையை நான் கொண்டிருக்கின்ற போது நான் அனாவசியமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. அப்போது என்னுடைய நேரம் சேமிக்கப்படும். கடமைகள் நிமித்தம் என்னுடைய வேலைப்பழுவினால் என்னுடைய உடல் ஆரோக்கியம் தடுமாறுகின்ற போது யாராவது உதவி செய்ய மாட்டார்களா, இவ்வாறே போனால் என்னுடைய உடல்நிலை எங்கே போயிருமோ, அல்லது அது ஒரு சிக்கலான நிலைமைக்கு போயிருமோ என்ற மாதிரி நான் மனம் சோர்ந்து கூடுதலாக யோசித்தேனாக இருந்தால் அந்த நேரமும் நான் பாரமாக்குவேன், என்னுடைய லேசான தன்மையை நான் இழந்து விடுவேன். அந்த நேரத்தில் இவ்வாறான சூழ்நிலையிலும் நான் என்னுடைய கடமை ஆற்றுகின்ற போது அந்த ஆசீர்வாதம் என்னை காப்பாற்றும், கடவுள் எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவார் என்கின்ற மாதிரி உடல் சுகயீனமான நேரமும் கூட நான் சாதகமான எண்ணங்களை உருவாக்க கற்றுக்கொண்டேனாக இருந்தால் அந்த சூழலிலும் நான் என்னை இலகுவாக பேணிக்கொள்வது சுலபமாக இருக்கும். அனாவசியமாக யோசிக்கிற நேரம் அது மன அழுத்தத்துக்கு காரணமாகி வருத்தத்தின் அளவையும் அதிகரிக்குமே ஒழிய குறைக்காது. இந்த கலியுகத்தில் எல்லாம் எனக்கு எதிர்பார்க்கிற மாதிரி வாய்ப்பாக அமையாது. அதுக்கும் கலியுகம் அதில் இறுதி அடைகின்ற போது திடீரென்றா போல எதிர்பாராத நிகழ்வுகள் என் முன்னே தோன்றும். எந்த சூழலை நான் எதிர்கொண்டு முன்னேறி போகணுமையோடைய அதனால் பாரமாகி தடுத்து நிறுத்தப்பட்டேனாக இருந்தால் எவ்வாறு என்னால் நேரத்தை சேமிக்க முடியும்? ஏதோ ஒரு காரணத்துக்கு மேல் காரணம் வந்து கொண்டு தான் இருக்கப் போகிறது. எந்த இந்த உலகத்தின் எந்த ஒரு விளிம்புக்கு போனாலும் கூட நான் எதிர்பாராத சம்பவங்களும் நிகழ்வுகளும் தவிர்க்க முடியாத விடயம். ஆகவே நான் எதிர்கொள்வதுதான் சிறந்த வழியே உரிய அதிலிருந்து தப்பிப்பதற்கு அனாவசியமாக யோசிப்பது சிறந்த வழிகள் அல்ல. விவேகமாக சிந்திக்கின்ற போது சாதகமான வழிகளின் ஊடாகவும் நான் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் என்னை பாரமாக்குவதனால் எந்த ஒரு வழியும் எனக்கு சாதகமாக அமையப் போவதில்லை. ஆகவே என்னுடைய செயலில் நான் பாரமாகுவதை மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். ஓம் சாந்தி.